விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் மூலமாக கும்பகோணம் மகாமகக்குளம் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காசி விஸ்வநாத சுவாமி கோயில் வந்து மாமாங்க குளத்தோட வடகரையில் அமைஞ்சிருக்கு. இது மேற்கு நோக்கிய ஒரு கோயில், அஞ்சடுக்கு ராஜகோபுரம் கொண்டது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனால் வெளிப்பக்கத்தை பார்த்தவாறு ஒரு விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து ஒரு பலிபீடம், ஒரு துவஜஸ்தம்பம் இருக்குது. நந்தி வாகனம் மூலவர் சன்னதியை நோக்கியவாறு இருக்குது. மூலவர் சன்னதியை நோக்கி நம்ம போகும்போது பக்கத்துலேயே அதுக்கு முன்னாடியே ஒரு நவக்கிரக சன்னதி இருக்குது. அடுத்து நம்ம மூலவர் சன்னதியை நோக்கி நடந்தால் வந்து அங்கே வந்து ரெண்டு பக்கத்துலேயும் வந்து பல வர்ணங்களை கண்ட ரெண்டு துவாரபால விக்கிரகங்கள் இருக்குது. அதை கடந்து உள்ளே போனால் வந்து அங்கே கருப்பு வர்ண துவாரபாலகர்கள் ரெண்டு விக்கிரகம் இருக்குது. அது பக்கத்திலே கணபதிக்கு ஒரு விக்கிரகமும் சுப்பிரமணியருக்கு ஒரு விக்கிரகமும் இருக்குது. மூலவர் சன்னதியில் காசி விஸ்வநாதர் சிவலிங்க வடிவமாக மேற்கு நோக்கி காணப்படுறார். இவர் சிவனோட ஒரு ரூபம். மூலவர் சன்னதி பக்கத்திலே அம்பாளுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில் அம்பாள் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காணப்படுற அம்பாளோட பேர் விசாலாட்சி அம்பாள். இதுக்கடுத்து நால்வர் சன்னதி இருக்குது. இதில் நால்வர் சன்னதியில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் விக்கிரகங்கள் வச்சுருக்கான். இதற்கு அடுத்த சன்னதியில் விநாயகர், முருகன், சோமஸ்கந்தர், நவகன்னிகைகளுக்கு சன்னதி இருக்குது. இந்த நவகன்னிகைகள் யார் அப்படின்னா கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, காவேரி, நர்மதா, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரயும். இந்த நவகன்னிகைகளும் மக்களால் தங்களுக்கு ஏற்பட்ட பாவங்களை தீர்க்கறதுக்காக சிவபெருமான ஆலோசனைப்படி இந்த மாமாங்க குளத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குளித்து தங்க பாவங்களை நிவர்த்தி செஞ்சுக்கிறான். இதுக்கடுத்து இந்த கோயிலில் நடராஜருக்கு ஒரு சன்னதி இருக்குது. பக்கத்திலே ஒரு பள்ளி அறையும் இருக்குது. மூலவர் கோஷ்டத்தை சுற்றி சண்டிகேஸ்வரர், துர்கை, பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, நர்தன கணபதி இவாளுக்கெல்லாம் விக்கிரகங்கள் வச்சுருக்கான். கோயிலோட உள் பிராகாரத்தில் சூரியன், சந்திரன், சனீஸ்வரன், பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, சாமுண்டி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, ஜேஷ்டாதேவி, பைரவர் விக்கிரகங்கள் வரிசையாக வச்சிருக்கு. அதே மாதிரி வீர ஆஞ்சநேயரையும் மகிஷாசுர மர்த்தினியோட விக்கிரகங்கள் கல் தூணில் அப்படியே பதிச்சு வச்ச மாதிரி இருக்குது. பார்க்க பிரமாதமாக இருக்குது. வெளி பிரகாரத்தை சுற்றிட்டு வரும்போது அங்கே காமாட்சி அம்மன் பேரில் ஒரு தியான மண்டபம் இருக்குது. அதே மாதிரி ஒரு யாகசாலையும் அமைச்சிருக்கான். அது மாதிரி வெளிப்பிராகாரத்தில் க்ஷேத்ர மகாலிங்கம்னு ஒரு சிவலிங்கம் இருக்குது. இது வந்து ராமனால் வழிபட்ட சிவலிங்கம், ரொம்ப விசேஷமானது. இந்த சிவலிங்கம் பக்கத்தில் இருக்கிற நந்தி வாகனம் சிவலிங்கத்தை பார்த்து இருக்காம வரும் பக்தர்களை பார்த்த வண்ணம் அமைச்சிருக்கான். கோயிலுக்குள்ளேயே வந்து இந்த கோயிலோட மடப்பள்ளி இயங்கி வருது. இங்கே அன்னதான கூடம் இருக்குது. அன்னதானம் இங்கே ரொம்ப விசேஷம். கோயிலோட அரசு அலுவலகமும் கோயிலுக்குள்ளேயே இயங்கி வருது. கோயிலில் வந்து ஒரு பூக்கடையும் இருக்குது, கோயிலுக்கு வேண்டிய பழம் பூலாம் விற்கிறதுக்கு. இந்த கோயிலோட நந்தவனம் ரொம்ப சிறப்பானது. இங்கே வந்து 12 ராசி 27 நட்சத்திரத்தை குறிக்கும்னும் பல விதமான செடி கொடியை வந்து வளர்த்துன்னு வர பிரமாதமாக இருக்குது பார்க்க. இந்த கோயிலில் மகாசிவராத்திரி, பிரதோஷம், திருக்கார்த்திகை, ஆருத்ரா தரிசனம்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து வருது. இந்த கோயிலை பற்றிய இதர தகவல்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மட்டும் இல்லாத பிற கோயில்களை பற்றிய எல்லா விவரங்களும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் நீங்கள் வந்து படித்து மகிழலாம். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.